மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழில் தான் பேச போகிறேன், சொல்லிடுறேன். இங்கிலீஷ்லாம் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ரலாக ஜாலியாக இருக்கும் தமிழில் பேசுனா, இல்லைன்னா கொஞ்சம் ஃபார்முலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல்ல இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் ஆஃப் கேபர்ஸ், தி ஓனர்ஸ் அண்ட் தி பார்ட்னர்ஸ் எவ்ரிபடி. இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஐடியா. ஐ திங்க் எனக்கு இந்த மாதிரி தோன்றது வந்து இவ்வளோ நாள் எப்படி தோணலை எல்லாருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். தோணின உடனே இதை ஆரம்பித்தது இன்னொரு நல்ல விஷயம். ஸோ ஒரு நல்ல ஐடியா நம்ம சிட்டிக்கு கொண்டு வந்திருக்கீங்க, ஸோ ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, பேரை விட்டுருங்க. ஏன்னா இந்த கதையை சொன்னால் அவர் பேரை தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் எனக்கு பிரச்சனையாயிடும். அதனால் சும்மா அவர் என்ன பண்ணுவார்னா, ஐடிக்கு கம்பெனிக்கு போகும்போது ஒரு கார் வாங்கினார். ஸோ ஒரு கார் வாங்கினோன்னே நாங்கள் எல்லோரும் பார்ட்டிலாம் கேட்டோம், எல்லோரும் வந்து எல்லாருக்கும் ட்ரீட் எல்லாம் கொடுத்தார் அவர் முதல் தடவை கார் வாங்கியிருக்கிறது. ஸோ நான் நினச்சேன் பரவாயில்ல, ஐடி கம்பெனி போனால் நல்லா உடனே சம்பாரிச்சு உடனே காசு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், ஸோ பெரிய ஆளாக இருக்கானே அவன், ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கேட்டேன், என்னப்பா அப்படி நல்லா போயிட்டுருக்கா வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். வேலையை விட இந்த கார் பூலிங் நல்லா போயிட்டுருக்கு மச்சி அப்படின்னு, எனக்கு தெரியல அந்த டேர்மே எனக்கு தெரியாது, அவன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா, டெய்லி வந்து நாலு பேரை பிக்கப் பண்ணுறேன், ஒருத்தர் 100 ரூபா கொடுக்குறாங்க எனக்கு. ஸோ வந்து ஒரு நாலுலேருந்து 5 பேர் ஆச்சுன்னா ஒரு 500 ரூபா டெய்லி வரும் அப்படின்னு சொன்னால், அப்போ 500 ரூபா டெய்லினா மாதத்துக்கு அது 15,000 ரூபா வந்துடுமே, உன் சம்பளம் எவ்வளோ? 25,000 ரூபா. ஏ கிட்டத்தட்ட உன் ஆஃபீஸ் சம்பளத்துக்கு ஈக்குவலாக இருக்கே இந்த கார் புல்லிங் மட்டும். மச்சி நான் அதனால தான் காரே வாங்கினேன், வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது, ஒரு நல்ல விஷயமா பட்டுது. இதை நான் அப்போவே சொன்னேன், நான் அப்போவே நினச்சேன் இதை ஒரு நல்ல பிஸ்னஸாக பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும். பட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம் அது வந்து ஒரு செயலுக்கு வந்திருக்கு. ஸோ உண்மையாகவே இது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு பார்ட் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு பார்ட் இருக்கும், அது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு பெரிய விஷயம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது பெருசு, இவங்களுக்கு இது பெருசு, ரெண்டும் சேரும் போது வேறு ஒருத்தருக்கு அது பெருசாக தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறவங்களும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறவங்களும் சேர்ந்தால் ஒரு அதிகமான ஒரு டிஸ்டன்ஸை கடக்க முடியும். எங்கள் சினிமாலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், டைட்டானிக் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பேரமௌண்ட் பிக்சர்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க, அதை ஆரம்பித்து அவங்களால சரியாக முடிக்க முடியல படத்தை, ஏன்னா நினச்சதுக்கு மேலே செலவாகிக்கிட்டே போச்சு படம். அப்போ தான் வந்தாங்க 20th Century Fox. சரி நாங்கள் வந்து இந்த படத்துக்கு நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஐ ஹர்ட் திஸ் ஃபில்ம் இஸ் கம்மிங் அவுட் ரியலி வெல், அதனால் நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு பெரிய டைட்டானிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேபஸ். ஏன்னா ரெண்டு பெரிய கம்பெனி வந்து சேரும் போது அது இன்னும் பெருசாகுது, அதை தான் நான் சொன்னேன். கொஞ்சம் இருக்கிறவங்களும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறவங்களும் சேர்ந்தால் ஒரு பெரிய டிஸ்டன்ஸை கிடக்கலாம். கேபஸ் வந்து டைட்டானிக் ஷிப்பு மாதிரி வரும்னு நான் சொல்லலை, டைட்டானிக் படம் மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்கிறேன், ஷிப்பு தான் சிங்காச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக எனக்கு படுது கண்டிப்பாக. இந்த டீமுக்கும் எல்லாருக்கும் நான் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். என்னென்னா இது பெங்களூர் போகிறதே ஒரு ஜாலியான விஷயம், அதையும் ஜாலியாக போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். லைஃப்பில் எப்போவுமே ரொம்ப முக்கியமானது ட்ராவல் தான் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஹீரோ ட்ராவல் ஆகணுன்னா அவனுக்கு ஒரு நல்ல டைரக்டர்ஸ் வேணும், நல்ல டைரக்டர் இருந்தால் தான் ஒரு ஹீரோ ட்ராவல் ஆக முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இருந்தால் தான் வந்து லைஃப் நல்லா ட்ராவல் ஆகும். ஸோ ட்ராவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து அந்த ட்ராவலை வந்து ரொம்ப அழகுபடுத்துகிறீங்க, காரில் வைஃபைலாம் இருக்குது, ஒய்ஃப் கூட போகிறீங்களோ இல்லையோ வைஃபையோடு போகலாம் நீங்கள் காரில் கேப் பஸ்ஸில். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ ரியலி அட்ராக்டிவ் அண்ட் டெம்ப்டிங் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட்.